ஹாய் மை டியர் ஃபேமிலி, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் சேனல். திஸ் இஸ் அன்பரசி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, சளி மூக்கால் ஒழுகுது, ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, I am not feeling very well. I don't feel very well. அப்படி இல்லை அப்படின்னா, I feel a little under a weather. I am not feeling a 100%. I am not feeling a 100%. I am feeling sick. I am feeling sick. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் இது தான். ஓகேங்களா? எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னா, ஐ ஹாவ் அ ஃபீவர். ஐ ஹாவ் அ ஃபீவர் அப்படி இல்லைன்னா, ஐ ஹாவ் அ டெம்பரேச்சர். ஐ ஹாவ் அ டெம்பரேச்சர். இப்போ எனக்கு மைல்டான ஃபீவர் இருக்குது, சும்மா லேஸான ஃபீவர் தான் இருக்குது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஐ ஹாவ் அ மைல்டு ஃபீவர். ஐ ஹாவ் அ மைல்டு ஃபீவர். இப்போ தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, காது வலிக்குது, பல்லு வலிக்குது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஐ ஹாவ் அ பேட் ஹெட் ஏக். அதாவது தலை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெவியாக வலிக்கும் இல்லையா, அதுக்கு சொல்கிறது தான் ஐ ஹாவ் அ பேட் ஹெட் ஏக். ஐ ஹாவ் அ பேட் ஸ்டொமக் ஏக் அப்படின்னா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹாவ் அ பேட் டூத் ஏக் அப்படின்னா பல்லு வலிக்குது அப்படின்றது. ஐ ஹாவ் அ பேட் இயர் ஏக், இயர் ஏக்னா காது வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹாவ் அ பேட் பேக் ஏக், பேக் ஏக்னா பின்னாடி முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் இது தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, ரொம்ப வயிறு வலிக்குது, ரொம்ப பல்லு வலிக்குது அப்படின்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐ ஹாவ் அ பேட் ஸ்டொமக் ஏக். ஐ ஹாவ் அ பேட் ஸ்டொமக் ஏக் அப்படி இல்லைன்னா, ஐ ஹாவ் அ சிவியர் ஸ்டொமக் ஏக் அப்படின்னு சொல்லணும். எனக்கு பல்லு வலிக்குது, ரொம்ப பல்லு வலிக்குது அப்படின்றது எப்படி சொல்கிறதுன்னா, ஐ ஹாவ் அ வெரி பேட் டூத் ஏக். அப்படி இல்லை அப்படின்னா, ஐ ஹாவ் அ சிவியர் டூத் ஏக். ஐ ஹாவ் அ சிவியர் டூத் ஏக் அப்படின்னா ரொம்ப பல்லு வலிக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் இது தாங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐ ஹாவ் அ கோல்டு. இன்னும் கொஞ்சம் சிவியராக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ பேட் கோல்டு. ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஐ ஹாவ் அ வெரி பேட் கோல்டு அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் அ சிவியர் கோல்டு அப்படின்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் இதுதான். ஐ ஹாவ் அ சிவியர் கோல்டு, ஐ ஹாவ் அ வெரி பேட் கோல்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்குது, மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஐ ஹாவ் அ ரன்னி நோஸ். ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ். ஸ்டஃபி நோஸ்னால் மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ ஸ்டஃப்டு அப் நோஸ் அப்படின்னு சொல்லணும். நீஸ் அப்படின்னா தும்மல், நீஸிங் அப்படின்னு சொன்னால் தும்மல், நீஸ். ஓகே. ஐ ஹாவ் அ காஃப். ஐ ஹாவ் அ காஃப்னா இருமல். ஐ ஹாவ் அ காஃப்னா இருமல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ சூன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்.